கருட வாகனன் பெற்ற கனல் உமிழ் சக்கரம். ஜலந்தரன் மரணத்துக்கு பின்னர் தாங்கள் நிம்மதியாக இருக்கலாம் என தேவர்கள் எண்ணியது தவறாகிவிட்டது. அசுரர்கள் ஒன்று சேர்ந்து அவன் குமாரர்களை தங்களுக்கு தலைமை தாங்குமாறு வேண்டினர். அத்துடன் அவர் தந்தையை தேவர்களுடைய சூழ்ச்சியினால்தான் ஈசன் கொன்றார் என்ற வெறுப்பையும் தோற்றுவித்தனர். தேவர்களை பலவித இன்னல்களுக்கு ஆளாக்கி அவர்களை பழிவாங்க எண்ணிய அவர்கள் கடுமையான தவத்தினால் அபரிமித பராக்கிரமத்தை பெற்று கிளம்பினர். தேவர்களுடைய இருப்பிடங்களிலெல்லாம் புகுந்து அவர்களை தாக்கி துன்புறுத்தினர். அசுரர்களுக்கு பயந்து பதுங்கி வாழ வேண்டிய நிலைமை தேவர்களுக்கு உண்டாகியது. அவர்கள் ஒன்று கூடி திருமாலிடம் சென்று தங்களை அசுரர் பயத்தினின்றும் பாதுகாக்குமாறு வேண்டினர். தேவர்களுடைய பிரார்த்தனையை கேட்ட பரந்தாமன், அசுரர்களை வெல்வது சாதாரண காரியமல்ல, தற்போதைய நிலைமையில் அவர்களை வெற்றி காணுவது கஷ்டமே. ஆகவே சிறிது காலம் பொறுத்திருங்கள், அதற்குள் நான் ஈசனை குறித்து தியானம் செய்து ஜலந்தரனை கொன்ற சக்கராயுதத்தை அவரிடமிருந்து பெற்று வருகிறேன் என்றார். அவர் வார்த்தைகளால் ஓரளவு நிம்மதி பெற்றவர்களாய் தேவர்கள் திரும்பிச் சென்றனர். மாதவன் அழகிய சிவலிங்கம் ஒன்றை பிரதிஷ்டித்து அதை வழிபட்டு வரலானார். தினமும் 108 தாமரை புஷ்பங்களால் ஈசன் திருநாமத்தை ஜபித்து அர்ச்சித்து வந்தார். தூப தீப நைவேத்தியங்கள் செய்து பக்தியுடன் வழிபட்டு வந்த மாதவனுடைய உறுதியை பரிசோதிக்க எண்ணம் கொண்டார். அன்றைய தினம் வழக்கம் போல மாதவன் நீராடி தூய உள்ளத்தோடு ஈசனை அர்ச்சிக்க தொடங்கினார். பூஜைகள் நடுவே ஈசன் அங்கு வைத்திருந்த தாமரை மலர்களில் ஒன்றை மறைத்து விட்டார். அர்ச்சனை முடியும் நேரத்தில் எண்ணி வைக்கப்பட்டிருந்த மலர்களில் ஒன்று குறைவதை கண்டார் அச்சுதன். அவர் உள்ளம் துணுக்குற்றது. அர்ச்சனையில் தவறு நேரக்கூடாதென்று ஒரு முறைக்கு இருமுறை சரிபார்த்து கொண்ட பின்னரே அவர் பூஜையில் அமருவது வழக்கம். அர்ச்சனையில் நடுவே பேசுவதோ எழுந்திருப்பதோ முறையல்ல என்பதால் அனைத்தையும் தயார் செய்து கொண்ட பின்னரே அவர் பூஜையை தொடங்குவார். அன்றும் அவர் வழக்கப்படியே அனைத்தையும் சரிபார்த்த பின்னரே பூஜையில் உட்கார்ந்தார். அப்படியிருக்க மலர் குறைவதேன்? அப்போது யோசித்து என்ன பயன்? எழுந்து சென்று மலர் கொண்டு வருவது இயலாத காரியம். பூஜையை பாதியிலே நிறுத்துவதும் தவறு. மலரின்றி ஈசன் நாமத்தை மட்டும் உச்சரிப்பதும் சரியாக அவருக்கு தோன்றவில்லை. என்ன செய்வார்? அந்த நேரத்தில் மாதவனுக்கு மற்றொரு நினைவு எழுந்தது. கண்களை மலருக்கு ஒப்பிடுவார்கள் அன்றோ. ஆகவே தம் வலக்கண்ணை பெயர்த்து எடுத்து ஈசன் திருநாமத்தை சொல்லி அர்ச்சனையை முடித்தார். மாதவனுடைய பக்தியை கண்டு ஈசன் மனம் மகிழ்ந்து அவர் முன்பு தோன்றினார். அச்சுதா, உன் உள்ளம் கனிந்த பக்தி கண்டு நான் பெரிதும் குதூகலம் அடைந்துள்ளேன். உனக்கு வேண்டுவது யாது என்று கேட்டார். மகேஸ்வரா, ஜலந்தரன் மரணத்தோடு தேவர்களுடைய துன்பம் நீங்கிவிடும் என எதிர்பார்த்தது நிறைவேறவில்லை. அசுரர்களுடைய கொடுமைக்கு ஆளாகி பல சொல்லனா துன்பங்களை அனுபவிக்க வேண்டியிருக்கிறது. பிரபோ, ஜலந்தரனை சம்ஹாரம் செய்த சக்ராயுதத்தை எனக்கு அளித்து அதன் மூலம் தேவ சத்ருக்களை ஒழிக்கும் வலிமையை அருள வேண்டும் என்று பிரார்த்தித்தார் பரந்தாமன். ஈசன் மிகவும் உக்ரமான சக்ராயுதத்தை மாதவனுக்கு அளித்து, அச்சுதா, இந்த ஆயுதத்தை கொண்டு தேவர்களுடைய எதிரிகளை அழித்து அவர்கள் துயரை துடைப்பாயாக. என்னை போன்று எதிரிகளுக்கு உக்ர ரூபத்தோடு காட்சி தந்தும் தேவர்களுக்கு சாந்த ரூபத்தில் காட்சி தந்தும் அருள்வாயாக என்றார். மேலும் தம்மிடம் பக்தி கொண்டு குறைந்த மலருக்காக அர்ப்பணித்த அவருடைய கண்ணை திரும்ப அளித்து கமலக்கண்ணன் என்றும் புன்ரீகாக்ஷன் என்றும் மாதவன் அழைக்கப்பட அனுகிரகித்தார். ஈசன் அனுகிரகம் பெற்று சக்ராயுதத்துடன் திரும்பிய பரந்தாமனை இந்திராதி தேவர்கள் மகிழ்ச்சியுடன் வரவேற்று பணிந்து கொண்டாடினர். மாதவனை காண பிரம்மன் அங்கு வந்தார். பரந்தாமன் அவரிடம் தாம் ஈசன் அருள் பெற்று சக்ராயுதத்துடன் திரும்பிய விவரத்தை அறிவித்து, நான்முகா, என்னால் பக்தியுடன் அர்ச்சிக்கப்பட்ட சிவன் நாமங்கள் 108 எவன் ஒருவன் ஜபிக்கிறானோ அவன் நாமம் ஒன்றுக்கு ஒரு கழஞ்சு பொன் தானம் அளித்த பலனையும் 1000 அஸ்வமேத யாகம் செய்த பலனையும் அடைவான் என்றார்.
பிரம்மன் மிகுந்த மகிழ்ச்சியோடு அதை ஆமோதித்து அவ்வாறே நடக்க அனுகிரகம் செய்தான். ஈசன் அளித்த சக்ராயுதத்தால் மாதவன் அசுரர்களை அழித்து தேவர்களுடைய துன்பங்களை நீக்கி அருளினார்.